Hi friends, இப்போ நாம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா R programmingல arithmetical operators எப்படி work பண்ணது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேசிக்கா வந்து C programming, C++, Java இந்த மாதிரி programming languageல நம்ம எப்படியெல்லாம் நம்ம variables யூஸ் பண்றோம் and then வந்து பாத்தீங்கன்னா எப்படியெல்லாம் arithmetical calculation பண்றோமோ அது எல்லாமே same இதுலயும் ஒண்ணுதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட console prompt க்கு போறேன் பாருங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா just வந்து இப்போ ரெண்டு நம்பர் ஆட் பண்ணி வச்சுக்கோங்களேன். 25 plus 25 அப்படிங்கறத கொடுக்குற ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அவுட்புட்ல 50 அப்படிங்கறது வந்துருச்சு. அடிஷன் அதே மாதிரி சப்ட்ராக்ஷன் பண்றதா இருந்தா 50 minus 25 ना 25. இதே வந்து multiplication 2 2s are 4 அப்படிங்கறத நாம multiply பண்ணிக்கலாம். அப்புறம் 10 divided by 2 அப்படினா 5. உங்களுக்கு இது பேசிக்கான arithmetical operation உங்களுக்கு நடந்துருச்சு சரிங்களா. இதே எனக்கு 10 divided by 2 இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து 1 2 3 4 5 divided by நான் 10 ஆல டிவைட் பண்ணா அப்படினா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 1234.5 வருது ஓகேங்களா. இல்ல எனக்கு சிங்கிள் சிங்கிள் டிஜிட்டா எனக்கு நான் பிரிக்கணும். இப்போ சி ப்ரோக்ராம்ல நம்ம நிறைய ப்ரோக்ராம் பார்த்திருப்போம். இந்த மாதிரி டிஜிட்ஸ் எப்படி நம்ம பிரிக்கிறது அப்படிங்கிறது நிறைய ப்ரோக்ராம் நம்ம பார்த்திருப்போம் ஓகேங்களா. அந்த ப்ரோக்ராமிங்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டெசிமல் பாயிண்ட்ஸ் வரக்கூடாது. அப்போ 1 2 3 4 மட்டும்தான் வரணும் அப்படின்னா எனக்கு கோஷன் மட்டும்தான் வேணும் சரிங்களா. கோஷன் மட்டும்தான் வேணும்னா நீங்க என்ன பண்ணலாம்னா 1 2 3 4 ஒரு பர்சன்டேஜ் போட்டு ஒரு ஒரு ஸ்லாஷ் போட்டு இன்னொரு பர்சன்டேஜ் போட்டு இப்போ 10 கொடுத்து பாருங்க உங்களுக்கு 1 2 3 4 வந்துடும் சரிங்களா. இதுவே எனக்கு ரிமைண்டர் வேணும்னா 1 2 3 4 5 ரெண்டு பர்சன்டேஜ் அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னா 10 கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிமைண்டர் 5 அப்படிங்கிறது உங்களுக்கு இதுல வந்துடும் சரிங்களா. இப்போ இந்த ஸ்கிரீனை நீங்க கிளியர் பண்றதா இருந்தா கண்ட்ரோல் எல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்கிரீன் வந்து கிளியர் ஆயிடும் சரிங்களா. இப்போ பேசிக்காவே நீங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன்னா இப்போ ஏன்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். அந்த வேரியபிளை நான் 25 அப்படின்ற ஒரு வேல்யூ நான் போறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஏக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டேன். பிக்கு நான் என்ன பண்றேன்னா 45 அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுத்துக்கிட்டேன். இப்போ சில நான் ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிட்டேன். இப்போ சியை பிரிண்ட் பண்ணுறதுனால ஜஸ்ட் சி மட்டும் கொடுத்து நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சியில் வந்து உங்களுக்கு அது ரெண்டு நம்பர் ஆட் பண்ணி பிரிண்ட் ஆகும் ஓகேங்களா. அல்லது நீங்கள் என்ன பண்ணலான்னா பிரிண்ட்னு கொடுத்து அந்த ஃபங்க்ஷனில் சி வேல்யூவை பாஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சியோட வேல்யூ உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகிடும் சரிங்களா. இதே வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏ ஈக்குவல் டு இப்போ 45 கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏவோட வேல்யூ வந்து எனக்கு 45 அப்படிங்கிறது வந்திருக்கு ஓகேங்களா. இப்போ நான் ஏவை பிரிண்ட் பண்ணால் 45 பிரிண்ட் ஆகுது. இதே நான் வந்து வேரியபிள் வந்து ஈக்குவல் இல்லாமல் இன்னொரு ஃபார்மெட்டில் நான் பண்ணுறதா இருந்தால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா பிக்கு ஒரு ஆரோ ஆப்ரேட்டர் ஒன்று யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஆரோ மாதிரி போட்டுக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன்னா 25 அப்படிங்கிறத கொடுக்குற ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பியோட வேல்யூ 25 அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிடும் ஓகேங்களா. நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா உங்கள் வேரியபிள் டிக்ளரேஷன் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி இந்த இது யூஸ் பண்ணலாம். நான் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவல் சிம்பிள் தான் போடுவேன். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிம்லியராக சியில் யூஸ் பண்ணதான் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ இதில் வந்து நீங்கள் பேசிக்காக வந்து எப்படி நீங்கள் வந்து உங்கள் அர்த்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் எல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிறத பார்த்தீங்க. இன்னும் ஃபியூச்சர் அட்வான்ஸ் வீடியோஸ்க்கு எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். எங்கள் வெப்சைட் www.tutorjoes.com ஓகேங்களா. மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அட்வான்ஸ் வீடியோஸ் வந்து நம்ம நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த வீடியோஸை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.